ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாருமே தெரியும், நான் உத்தராகண்ட் ரைடெலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஜோயாவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தரலாம்னா நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து வாங்கலாமா வாங்க வேணாமா, என்னென்ன ப்ரோஸ் என்னென்ன கான்ஸ் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஸ்டேடியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். ஒன்றுனா ப்ளஸ் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், நான் வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலையும் சரி ஆஃப் ரோடிங்லையும் சரி, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு உடம்பு வலின்றது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஓட்டிகிட்டு இருந்த வண்டியை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். ஸோ இந்த பள்ளமேடான ஒரு ரோட்லலாம் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வந்து செம்ம ஸ்பீடெல்லாம் விட்டுருக்கேன் பள்ளத்தில், அண்ட் டொம்பு டிமுன்னு அடி வாங்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகவே இல்லை, நான் கூட சஸ்பென்ஷன் உடஞ்சிருச்சு போல இருக்குன்னு நினச்சேன், பட் நான் வந்து எதுவுமே ஆகலை. அதோடைய இம்பாக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்டில் பார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இம்பாக்ட் வந்து ரீச் ஆகலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பைக்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போக விரும்பலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னுடைய ஒப்பீனியன் எப்பவுமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய ஒப்பீனியன் பைக்குடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். பைக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைக்குடைய ஹேண்ட்லிங், ஸோ வந்து சரி கார்னரிங்காக இருக்கட்டும், நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது வந்து பைக் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ஸோ கார்னர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக நான் என்னுடைய பேனியர்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணதுக்கப்புறமா பைக்குடைய வெயிட் வந்து உண்மையாக சொன்னால் கொஞ்சம் ஹெவியாக ஹெவியர் சைடில் தான் இருந்தது, ஸோ லைட்டர் சைடில் இல்லை. ஸோ வந்து அந்த கார்னரிங் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு இஷ்யூமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துல திருப்பறதாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் வந்து பைக் வந்து சூப்பராக இருந்தது. ஹேண்ட் ஃபுல் ரேடியஸ் ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் டர்னிங் ரேடியஸ், ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது ஹேண்ட்லிங் பண்ணுறதுல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக்குடைய மெயின்டெனன்ஸ். ஸோ பைக்குடைய மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட்டை நம்ம பைக் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து சுசுகி விஸ்ட்ராமு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிசியில் தான் இருக்குது. லோவர் எண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹிமாலயனு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 தான் சொல்லுவேன். ஹிமாலயன் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பைக்குடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சர்வீஸ் முடிச்சிட்டேன், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ 1900 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆயிருந்தது. நான் வந்து மோட்டி வச்சிருந்தேன், FZ250 வச்சிருந்தேன். ஸோ FZ250க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1900 தான் வரும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லோவர் காஸ்ட்டில் வித் ஹை பவர், ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது வந்து அது அதை விட வரணும் வேணும். அடுத்தது பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோடில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும். ஸோ பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பைக்கில், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும், ஒரு ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கீழே விடமாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போகும்போது. அதே மாதிரி வந்து மைனஸ் பாயிண்ட், இப்போ வந்து ஓவரால் அப்படியே மைனஸ் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பைக்குடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஜராக வந்து இஷ்யூஸ் வரதே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் பண்ணும்போது தான். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் வந்து ஆன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து ஆர்பிஎம் வந்து ஏற்றி பட்டனை ஹோல்ட் பண்ணி வச்சு இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சேத்துல போய் மாட்டோம் அப்படின்னும்போது டிராக்ஷன் கண்ட்ரோல் என்னன்னா வந்து வீல் ஸ்பின்னிங் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து ஒரு சேத்துல போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து வீல் வந்து சுத்தமாக ஸ்பின்னே ஆகாது, பவர் வெளியே வராது, வண்டி ஆஃப் ஆகிடும் அப்பப்போ. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி வண்டி ஆஃப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு இதுவாக இருந்தது, எனக்கு வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே இல்லை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் டிராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ அது இல்லாமல் இருந்தாலே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த ஸ்னோலெலாம் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓகே அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது கூட வந்து டிராக்ஷன் சில இடத்துல ஆஃப் பண்ணிடணும், சில இடத்துல ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து ஒரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை கொடுத்துருக்கலாம், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாலிங் ப்ராப்ளம், ஸோ பைக்குடைய ஸ்டாலிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் பைக்குடைய ஸ்டாலிங் ப்ராப்ளமு, பிகாஸ் ஆஃப் த லோ அண்ட் டார்க். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா லோ அண்ட் டார்க் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 RPM தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பவரே கிடைக்கும் வண்டியில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஒரு செகண்ட் கியரில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது வந்து மூவ் பண்ணுறோம் வண்டியை கிளச் விட்டு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வண்டி டப்புன்னு ஆஃப் ஆகிடும். ஸோ இதுவே நம்ம மோட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் கியரில் ஃபோர்த் கியரில் வச்சுலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை பொறுமையாக விட்டுலாம் மூவ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதே மாதிரி வந்து ஆஃப் ரோடில் போகிறோம் அப்படின்னும் போது வந்து ஸோ செகண்ட் கியரில் இருக்குது அப்படின் போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா டப்புனு ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது அப்படின் போது வந்து வண்டி வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும். அந்த லோ அண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னது போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் கூட ரைட் பண்ணி இந்த பையா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட் வந்து சின்னது போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ராப்பு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பைக்குடைய மைலேஜ் வந்து 25 to 28 நம்ம தான் தருது. ஆனால் பைக்குடைய மைலேஜ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பிகாஸ் வந்து இஎஃப்ஐ சிஸ்டம்ன்றதுனால வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. பைக்குடைய பேசிக் ஆர்பிஎம்மே வந்து பார்த்திங்கன்னா 2000 RPM வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு 1500 RPM அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா வந்து கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அது கரெக்டாக 2000 RPM தான் வந்து நிற்குமே பைக். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நிறையவே அடி வாங்கும். ஸோ ப்ளஸ் பாயிண்ட்ல வந்து இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டியூப் 390 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து ஏன் இந்த ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிலையும் ஓட்டிட்டேன், குளிர்லையும் பண்ணிலையும் ஓட்டிட்டேன், எல்லாத்துலையுமே ஓட்டிட்டேன். ஸோ வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக வந்து எனக்கு எதுவுமே தெரியல பைக்கில் அந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவே. அந்த சின்ன சைன்ஸ் பாக்கெட் மாற்றணும் அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அதை பற்றி நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சைன்ஸ் பாக்கெட்டில் எதுவுமே வந்து கை வைக்கவே இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளியும் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது வந்து மாற்றினா மாற்றிடுவேன் நினைக்கிறேன் சைன்ஸ் பாக்கெட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் ஆஃப் ரோடுன்னு ஒன்று போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பியூர் அட்வென்ச்சர் அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்காது. அதே மாதிரி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸும் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் இலி அதனால் வந்து சின்ன ஒரு வயரை கடிச்சு பஞ்சர் பண்ணிச்சு அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் கொடுத்துருக்க ஸ்டாக் டயர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பைக் அட்வென்ச்சர் 390 வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்கிறாங்களே. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கிட்டியான சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது வந்து அந்த ஆஃப் ரோடிங் மாதிரி வந்த ஒரு பேட்டர்னில் தான் டயர் கொடுத்துருக்காங்க. பட்னா வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகிட்டே தான் இருக்கும் பைக்கு. ஓவரால் மொத்தம் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கிரிப்பே இருக்காது. டயருக்கும் அந்த ஒரு ரோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப் இருக்கிறதே நம்மளுக்கு ஃபீலே ஆகாது பைக்கில். ஸோ டயரை மாற்றினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதோடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே டயர் மாற்றினா சூப்பராக இருக்கும் வண்டி அப்படின்ற மாதிரி. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா இப்போ தான் 10,000 kilometers ஓடிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 3 to 4,000 kilometers ஓட்டினதுக்கப்புறமா வந்து டயர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லைனா வந்து இதை கைட்டி வச்சுட்டு நான் புதுசாக டயர்ஸ் போட்டு இதை வந்து சும்மா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் தான் தெரியும். இன்னொரு ஒரு மைனர் இஷ்யூ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நடுவில் ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெட்ரோல் கன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்டர் ஆகாது. ஸோ என்டர் ஆகாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஒரு ஒரு வாட்டி போடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியே அடிக்கும் அப்படியே பெட்ரோல். அந்த ஒரு எது எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடுப்பாகிற ஒரு விஷயம். ஏன்னா முக்காவாசி பெட்ரோல் வேஸ்ட் ஆகிடும். போகிற பெட்ரோல் பங்கில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, எல்லாருமே நார்மலாக பம்பை உள்ளே வச்சுட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வந்து பம்பை அந்த சைடில் பிடிச்சி அது மாதிரிலாம் வந்து அடிக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து மைனர் விஷயம் மாதிரி தான் இருக்கும். பட்னா வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயங்களாக இருக்கும் இதெல்லாமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து விண்ட் பிளாஸ்ட்டில் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து சென்னை வரும்போது தான் அதை ஃபேஸ் பண்ணனேன். ஏன்னா பயங்கரமான ஒரு விண்ட் பிளாஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 80-90 மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஓட்டவே முடியல வண்டியை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே இப்படி அப்படியே வண்டியை ஃபுல்லாக தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸோ அந்தளவுக்கு அதை விட பயங்கரமான விண்ட் பிளாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் FZ25 ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு புல்லிங் அது ஒரு தெரியவே ஃபீலே ஆகலை. பட் ஆனால் இந்த வண்டியில் நான் பேனியர் செட் பண்ணி எல்லாமே அவ்வளோ வெயிட் செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புல்லிங் வந்து அந்த டைமில் வந்து ஃபீல் ஆச்சு விண்ட் பிளாஸ்ட் அடிக்கும் போது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைனரான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மீன்ஸ் வந்து இப்போ அந்த லோ அண்ட் டார்க்கு வந்து நம்ம வந்து அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதை. ஸோ அதே மாதிரி மைலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது வண்டியில். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிஷின் இது. ஏன்னா ஹைவேலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 1 அவ்வளோ லக்கேஜ் வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா 130-140 அவ்வளோ ஸ்டேபிளாக வந்து ஓட்டலாம். எந்த விதமான ஒரு ஷேக்கிங் எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது வண்டியில். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே ஆகாது. நம்ம வந்து ஒரு 140 ஓட்டிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஓட்ட முடியும் நம்ம ஹைவேல. ஸோ ஆஃப் ரோடிங்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு ஆஃப் ரோடிங்கில் வந்து நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போகிறோம், எக்ஸ்ட்ரீமாக சேத்தில் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லிப்பரியான பிளேசஸில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ இருக்க டயர்ஸ்னால அதுவும் நம்ம லோ அண்ட் டார்க்னால. ஏன்னா டக்குன்னு வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து கீழே விடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும் அந்த மாதிரி டைமில். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பைக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பெண்ணிக்கு ஒர்த் ஃபார் மணி. ஏன்னா வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பைக்கு. எல்லா பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில சில குறைகள் இருக்கும், சில சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் வந்து அதாவதுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்ம எதனா வந்து
பண்ணால் தான் உண்டு. ஸோ வந்து அது மாதிரி நம்மளுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பைக்கை டியூன் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஆனால் அந்த மாதிரி டியூன் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிஷின் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செக்மெண்ட்டில் பைக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எதனா வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டிசர்ட் ஆஃப் ஃபியூச்சரி. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட். நீங்கள் சேனலுக்கு புதுசாக என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். பை பை. Separate ways. Do you ever think about me, or are you busy with someone?